ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் டெய்லி டிராப்ஸ் பகுதியில் டே இரநூத்தி நாற்பத்தி ஆறுக்குரிய முக்கியமான பத்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன்று மனிதர்களின் மூதாதையர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் மனிதர்களின் மூதாதையர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் அப்படின்னா ஹொமினியன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார்கள் எப்படி அப்படின்னா ஹொமினின் அல்லது ஹொமினியன் அப்படின்னு சொல்லிதான் மனிதர்களோட மூதாதையர்கள் வந்து அழைக்கப்படுகிறார்கள் ஹோமினின் நெக்ஸ்ட் முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் சுமேரியர்கள் நெக்ஸ்ட் இரும்பின் பயன் தெரியாத நாகரிக மக்கள் யார் இரும்பின் தெரியாத நாகரிக மக்கள் சிந்து சமவெளி மக்கள் இரும்பின் தெரியாத நாகரிக மக்கள் சிந்து சமவெளி மக்கள் நெக்ஸ்ட் சிந்து சமவெளி மக்கள் ஆம்பரணம் செய்ய பயன்படுத்திய மணிக்கற்களின் நிறம் என்ன சிந்து சமவெளி மக்கள் ஆம்பரணம் செய்ய பயன்படுத்திய மணிக்கற்களின் நிறம் சிவப்பு நிறம் இதற்குரிய ஆன்சர் சிவப்பு நிறம் நெக்ஸ்ட் மனிதனால் முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது மனிதனால் முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் செம்பு இதுக்கு வந்து என்ன அப்படின்னா செம்புதான் கண்டுபிடிச்சது நெக்ஸ்ட் மனிதனால் முதல் முதலில் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது மனிதனால் முதன் முதலில் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் அப்படின்னு பார்க்குறப்ப அதுவும் செம்பு நெக்ஸ்ட் லோத்தல் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது லோத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பகுதி குஜராத்தில் இருக்கு இந்த லோத்தல் வந்து எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அப்படின்னா சபர்மதி இதுக்குரிய ஆன்சர் சபர்மதி ஆற்றின் கரையில தான் இந்த லோத்தல் வந்து அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடம் டாஸ் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் அப்படின்னா மெகர்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் என்ன இடம் அப்படின்னா மெகர்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இதுக்குரிய ஆன்சர் மெகர்கர் நெக்ஸ்ட் மொஹஞ்சதாராவை விட பழமையான நாகரிகம் எது மொஹஞ்சதாராவை விட பழமையான நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் இதுக்கு என்ன ஆன்சர் ஹரப்பா நாகரிகம் நெக்ஸ்ட் இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்குள்ளது இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது இதுக்கு ஆன்சர் புதுடெல்லி இந்த பத்து கொஸ்டின் ஆன்சரை நம்ம திரும்ப வந்து பாத்திரலாம் ஒண்ணு மனிதர்களின் மூதாதையர்கள் ஹொமினின் என்று அழைக்கப்படுகின்றனர் நெக்ஸ்ட் முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது நெக்ஸ்ட் இரும்பின் பயனை தெரியாத நாகரிக மக்கள் சிந்து சமவெளி மக்கள் நெக்ஸ்ட் சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள் நெக்ஸ்ட் மனிதனால் முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் செம்பு நெக்ஸ்ட் மனிதனால் முதல் முதலில் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு நெக்ஸ்ட் லோத்தல் சபர்மதி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது நெக்ஸ்ட் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடங்களில் ஒன்று மெஹர்கர் நெக்ஸ்ட் மொகஞ்சோதாராவை விட பழமையான நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் நெக்ஸ்ட் இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது தினமும் படி பிடி தேங்க்யூ